இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற கருத்து பயன்பாடு. பயன்பாடு என்றால் என்ன? மனிதன் தன்னுடைய விருப்பத்தை நிறைவு செய்வதற்காக பண்டங்களையும் பணிகளையும் நுகர்ச்சி செய்கிறான். இந்த நுகர்ச்சி செய்யும்போது அவனுக்கு கிடைக்கக்கூடிய அந்த அனுபவம் தான் பயன்பாடு. அப்போ பயன்பாடு என்றால் மனிதன் தன்னுடைய விருப்பத்தை நிறைவு செய்வதற்காக பயன்படுத்தும் பண்டங்கள் மற்றும் பொருட்களிலிருந்து கிடைக்கக்கூடிய ஒரு கருத்து தான் எனது பயன்பாடு. அப்போ பயன்பாடை ஒரு சில பொருளியல் அறிஞர்கள் அளவிட முடியும்னு கூறியிருக்கிறாங்க, ஒரு சில அளவிட முடியாதுன்னு கூறியிருக்காங்க. ஆனால் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது அளவிட முடியும், பயன்பாட்டை துல்லியமாக அளவிட முடியும். அதுக்கு பேர் எண்ணளவை பயன்பாட்டு ஆய்வு. எண்ணளவை பயன்பாட்டு ஆய்வு. இந்த எண்ணளவை பயன்பாட்டு ஆய்வின் கீழ் ஒரு விதியை இன்னைக்கு பார்க்க போகிறோம். குறைந்த செல் இறுதி நிலை பயன்பாட்டு விதி. குறைந்த செல் இறுதி நிலை பயன்பாட்டு விதி. குறைந்த செல் இறுதி நிலை பயன்பாட்டு. அப்போ வந்து நம்மளுடைய பயன்பாடு என்ன ஆகிட்டே போகுது, அதுவும் குறிப்பாக இறுதி நிலை பயன்பாடு குறைந்து கொண்டே செல்கிறது. அந்த விதியை பற்றி இப்போ பார்க்கலாமா? முதல்ல இலக்கணம். ஒருவரிடம் உள்ள ஒரு பண்டத்தின் இருப்பு கூடுகின்ற பொழுது ஒவ்வொரு கூடுதல் அழகிலிருந்தும் கிடைக்கும் பயன்பாடு குறைகிறது என்று மார்ஷல் இவ்விதையை வரையறை செய்கிறார். நான் திருப்பியும் படிக்கிறேன். சஸ்மே, நம்ம படிக்கும்போது அது நல்லா கருத்து புரிகிற மாதிரி நம்ம படிக்கணும், சரியா? அப்போதான் நம்மளுக்கு அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நான் இப்போ வாசிக்கிறேன். ஒருவரிடம் உள்ள ஒரு பண்டத்தின் இருப்பு. இங்கே ஸ்டாப் பண்ணுங்கள். ஒருவரிடம் இல்லை உள்ள ஒரு பண்டத்தின் இருப்பு கூடுகின்ற பொழுது ஒவ்வொரு கூடுதல் அழகிலிருந்தும் கிடைக்கும் பயன்பாடு குறைகிறது. இவ்வளோதான், ரொம்ப சிம்பிள். ஒருவரிடம் உள்ள ஒரு பண்டத்தின் இருப்பு. ஒருவரிடம் உள்ள ஒரு பண்டத்தின் இருப்பு கூடுகின்ற பொழுது ஒவ்வொரு கூடுதல் அழகிலிருந்தும் கிடைக்கும் பயன்பாடு குறைகிறது என்று மார்ஷல் இவ்விதியை வரையறை செய்கிறார். அப்போ இந்த குறைந்த செல் இறுதிநிலை பயன்பாட்டு விதியின் இலக்கணத்தை கூறியவர் யார்? மார்ஷல். அப்போ இமேஜின் பண்ணிக்கோங்க, இப்போ நீங்கள் கற்பனை செய்யுங்க. இப்போ உனக்கே ஒரு ரொம்ப நாளாக, சரியா, ஒரு அழகிய ஒரு பெண், ஒரு மைக்ரோடிப் பென் இருக்கணும்னு உனக்கு ரொம்ப ஆசையாக இருக்குது. அதுக்காக பல முறை உங்கள் பெற்றோர் இடத்துல கேட்குற, அவங்க உனக்கு வாங்கி கொடுக்கல. அதனால் இதற்கு ஏக்கம் உனக்கு ரொம்ப நாளாகவே இருக்குது. இப்போ என்ன ஆகுது, உன் பர்த்டேக்கு உன் ஃப்ரெண்டு வந்து உனக்கு அந்த எந்த பெண்ணை ஆசைப்பட்டியோ அந்த பெண்ணை உனக்கு கிஃப்டாக தரான். அப்போ உனக்கு எப்படி இருக்கும்? ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். அதுலேருந்து வரக்கூடிய பயன்பாடு எப்படி இருக்கும்? அதிகமாக இருக்கும். அதுலேருந்து கிடைக்கக்கூடிய மனநிறைவு அதிகமாக இருக்கும். ஏன்னா இது இதுக்காக நீ பல மாதங்கள் ஏங்கி கொண்டுட்டு இருக்க. இப்போ உனக்கு அதே பெண், நீ கேட்ட அதே பெண் உன் ஃப்ரெண்டு கொடுத்துருக்கா. ஸோ பயன்பாடு அதிகமாக இருக்குது, சரியா? அப்போது உன் கையில் இப்போது இருப்பு எத்தனை? ஒரு ஒரு பொருள் இருக்குது, ஒரு பெண் இருக்குது, அதுதான் இருப்பு. செகண்ட், ஒரு ஃப்ரெண்டு உங்கள் வீட்டுக்கு வரான் உன் பர்த்டேக்கு, அவளும் ஒரு கிஃப்ட் உனக்கு தரான். அதை நீ பிரித்து பார்த்தா முதல் கொடுத்த அதே பெண், முதல்ல உனக்கு கிஃப்டாக வந்தது பெரு அதே பெண்ணு திருப்பி ரெண்டாவது தடவை வந்திருக்கு. இப்போ உன்னுடைய இருப்பு என்ன ஆயிருக்கு? கூடுகின்ற பொழுது உன் கையில் ஃபஸ்ட்டு ஒரு பெண் இருந்தது, இப்போ ரெண்டாவது ஒரு பெண். அப்போ இருப்பு கூடுகின்றது. மூணாவது ஒருத்தி வரா, அவ்வளோ அதே பெண்ணை கொடுக்குறா. இப்போ உன்னுடைய இருப்பு என்ன ஆகுது? கூடுகின்ற பொழுது ஃபஸ்ட்டு ஒன்று இருந்தது, இப்போ இருப்பு கூடுகின்றது ரெண்டாக மாறிச்சு, இப்போ மூன்றாக மாறிச்சு. திருப்பியும் ஒரு ஃப்ரெண்டு வரா, அதே பெண்ணை எடுத்துகிட்டு வரா. உனக்கு இப்போ எப்படி இருக்கும்? ஐயோ, அவள் வரும்போதே அவள் கையை பார்ப்பேன், என்னடா பெண்ணு மாதிரியே இருக்கு கிஃப்ட் ராப்பரு, பெண்ணு தான் போல இதுவும், இவள் வேறு ஏதாவது வாங்கிட்டு வரக்கூடாதா? ஒரு சலிப்பு ஏற்படும். ஏன்னா ஏற்கனவே அதே பெண் உன்ட்ட மூணு இருக்குது. நாலாவது வந்ததும் பெண்ணாக இருந்ததுன்னா உனக்கு எப்படி இருக்கும்? ஐயோ, இந்த பெண்ணுக்கு பதிலாக வேறு ஏதாவது எடுத்துகிட்டு வந்துருந்தா நல்லா இருந்துருக்கூடாது. இந்த அஞ்சாவது வேறு ஒரு ஃப்ரெண்டு வருவா, அவளும் இதையே வாங்கிட்டு வர போகிறான். எல்லோரும் ஒரே கடையில் போய் ஒரே பொருளாக வாங்கிட்டாங்க போல்.
அப்படின்லாம் மனசில் தோணும். அதுதான் அந்த இருப்புன்னு ஆகிட்டே வருது. ஃபஸ்ட்டு ஒரு பெண்ணும்போது செகண்ட் ஒரு பெண்ணு தேர்டு ஃபோர்த்து. இப்போ போவ போவ ஒருவரிடம் உள்ள ஒரு பண்டத்தின் இருப்பு கூடுகின்ற பொழுது, உன் கையில் இருந்த பெண்ணு ஒரு பெண்ணு ரெண்டு பெண்ணு மூணு பெண்ணு நாலு பெண்ணு ஒரே மாதிரி ஆயிடுச்சு. ஒவ்வொரு கூடுதல் அழகிலிருந்தும் கிடைக்கும் பயன்பாடு குறைகிறது. அப்போ ஃபஸ்ட்டு அவள் கொடுக்கும்போது உனக்கு பயன்பாடு ஜாஸ்தி இருந்தது, ரெண்டாவது கொடுக்கும்போது அதனுடைய பயன்பாடு குறைஞ்சிச்சு, மூணாவது கொடுக்கும்போது இன்னும் குறைஞ்சிச்சு, நாலாவது கொடுக்கும்போது ரொம்பவே குறைஞ்சிச்சு. இதுதான் குறைந்த செல் இறுதி நிலை பயன்பாட்டு விதி. ஒருவரிடம் உள்ள ஒரு பண்டத்தின் இருப்பு கூடுகின்ற பொழுது ஒவ்வொரு கூடுதல் அளவிலிருந்தும் கிடைக்கும் பயன்பாடு குறைகிறது என்று மார்ஷல் இவ்விதியை வரையறை செய்கிறார். அப்போ எல்லா பொருளாதார விதிகளுக்கும் எடுகோள்கள் உண்டு. இது அறிவியல் விதி போன்று அல்ல. அறிவியல் விதி எடுகோள் இல்லாமலே நீங்கள் டெஸ்ட் பண்ணலாம். அதாவது பூமிக்கு புவியீர்ப்பு சக்தி உண்டுன்னு சொல்லியிருக்காங்க. அப்போ எந்த பொருளையும் நீ வானத்தை நோக்கி போட்டால் அதை மறுபடியும் கீழே தான் விழும். உன் வீட்டு மொட்டை மாடியில் போட்டாலும் சரி, என் வீட்டு மொட்டை மாடியில் போட்டாலும் சரி, நம்ம ஸ்கூல் பேஸ்கெட் பால் கிரவுண்ட்லேருந்து போட்டாலும் சரி, பொருள் கீழே தான் விழும். அமெரிக்காவில் இருக்கவர் ஒருத்தர் போட்டாலும் சரி, துபாயில் இருக்கவர் போட்டாலும் சரி, சிங்கப்பூரில் இருக்கவர் போட்டாலும் சரி, இந்தியாவில் இருக்கவர் ஒரு பொருளை மேலே தூக்கி போட்டாலும் கீழே தான் வரும். ஏன்னா அறிவியல் ரீதியாக பூமிக்கு புவி ஈர்ப்பு சக்தி உண்டு என்று ப்ரூவ் பண்ணப்பட்டிருக்கு. ஆனால் நம்மளுடைய பொருளாதார விதிகளை அப்படி ப்ரூவ் பண்ண முடியாது. ஏன்னா அது மனிதர்களை வைத்து இயங்கி கொண்டிருக்கிற விதிகள். மனிதன் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு மாதிரி இருப்பான். நீனே ஒரு நாள் நல்லா ஹாப்பியாக இருப்பேன், இன்னொரு நாள் டல்லாக உட்காந்துருப்பேன், இன்னொரு நாள் எல்லாம் யார் வந்து உன்ட்ட பேசலாம் கடிச்சு துப்பி விட்டுருவேன் இல்லையா. அப்போ எல்லா பொருளாதார விதிகளுக்கும் அனுமானங்கள் உண்டு. என்ன அனுமானங்கள்? பயன்பாடு என்னளவையில் அளவிடப்பட வேண்டும். அப்போது ஒரு பொருள்லேருந்து கிடைக்கக்கூடிய பயன்பாட்டை துல்லியமாக, எனக்கு இந்த ஐஸ்கிரீம்லேருந்து ஒரு பயன்பாடு கிடச்சிது, எனக்கு தோசையிலேருந்து ரெண்டு பயன்பாடு கிடச்சிது, கூல்ட்ரிங்க்ஸ்லேருந்து மூணு கிடச்சிது, அப்படி துல்லியமாக உன்னால் அளவிட முடியணும். பணத்தின் இறுதிநிலை பயன்பாடு மாறாது இருக்க வேண்டும். பணத்தினுடைய பயன்பாடு என்ன பண்ணக்கூடாதா? மாறக்கூடாதான். இங்கே என்ன சொன்னோம், ஒரு பண்டத்தின் இருப்பு கூடுகின்ற பொழுது பயன்பாடு குறையுதுன்னு சொல்கிறோம். ஆனால் இங்கே பணத்துக்கு மட்டும் இந்த விதி இயங்காது. எவ்வளோ பணம் இருந்தாலும் அதனுடைய பயன்பாடு நிலையாக தான் இருக்கும், அது மாறவே மாறாது. நுகர்வோர் பகுத்தறிவாளராக இருக்க வேண்டும், நல்ல மனநிலை உள்ளவராக இருக்க வேண்டும். ஏன்னா சில விதிகளை வந்துட்டு மனநிலை சரியில்லாதவங்ககிட்ட போய் நம்மளால் அந்த விதியை வந்து ஆய்வு செய்ய முடியாது. பகுத்தறிவாளராக இருக்க வேண்டும்னா ஒரு பொருளை அதனுடைய விலை அடுத்த பொருளோடு ஒப்பிட்டு பார்க்கும்போது இது தரம் வாய்ந்ததா, இப்படி எல்லாம் நல்ல பகுத்தறிவு உடையவ ஒரு மனிதனாக இருக்க வேண்டும். நுகரப்படும் பண்ட அளவு ஒரே சீராக இருக்க வேண்டும். இப்போ ஒருவேளை இந்த பெண்ணுன்னு டெஸ்ட் பண்ணால் ஒரு பெண் ரெண்டு பெண் மூணு பெண் அப்படின்னு இருக்கணும். இப்போ ஆப்பிளில் வச்சு ஒருத்தர் நீ இந்த விதியை டெஸ்ட் பண்ண போகிறேன்னா ஒரு ஆப்பிள் ரெண்டு ஆப்பிள் மூணு ஆப்பிள் நாலு ஆப்பிள் அப்படி ஒரு சீராக இருக்க வேண்டும். அது ஒரு பாலை குடிக்க வச்சு ஒருத்தரை இந்த குறைந்த செல் இறுதி நிலை பயன்பாட்டு விதி டெஸ்ட் பண்ணுறதானா ஒரு கிளாஸ் ஆஃப் மில்க் ரெண்டு கிளாஸ் ஆஃப் மில்க் அப்படி டெஸ்ட் பண்ணணும். அதான் நுகரப்படும் பண்ட அளவு ஒரே சீராக இருக்க வேண்டும். நுகரப்படும் பண்டத்தின் எல்லா அளவுகளும் ஒத்த தன்மை கொண்டவை. எல்லாத்தினுடைய என்ன பண்டத்தை நுகர்றியோ எல்லாம் ஒரே மாதிரி. இப்போ ஆப்பிள் சாப்பிட்டா எல்லா ஆப்பிளும் ஒரே மாதிரி இருக்கும். ஒன்று வந்து புளிச்சிக்கிட்டு, ஒன்று இழிச்சிக்கிட்டு, ஒன்று வந்துட்டு டேஸ்ட்டே இல்லாமல், ஒன்று மாவு மாதிரி, ஒன்று கருக்கு கருக்குன்னு இருக்க மாதிரி, அந்த மாதிரிலாம் இருக்கக்கூடாது. எல்லா அளவுகளும் ஒத்த தன்மை கொண்டவையாக இருக்கணும். பண்டங்கள் நுகரும்போது கால இடைவெளியின்றி தொடர்ந்து நுகர வேணும். டைம் கேப்பே கொடுக்காமல் தொடர்ச்சியாக நுகர்ச்சி செய்து கொண்டே இருக்கணும். நுகரும் காலத்தில் நுகர்வோரது சுவைக்கும் பாங்கு பழக்க வழக்கங்கள் எதுவுமே மாறாமல் நிலையாக இருக்க வேண்டும். நுகரும் காலத்தில் நுகர்வோரது சுவைக்கும் பாங்கு பழக்க வழக்கங்கள் எல்லாம் ஒரே மாதிரியாக இருக்க வேண்டும். இதுதான் அனுமானங்கள். இப்போ விதியை பார்க்கலாமா? விளக்கம் இங்கே பாருங்கள். ஒரு இதை விதியை வந்து ஒரு ஆப்பிளை வச்சு ஒருத்தருக்கு டெஸ்ட் பண்ணுறாங்க. இது ஆப்பிள். முதல் ஆப்பிளில் நுகரும் போது அவருக்கு எவ்வளோ திருப்தி கிடைக்குது? இவ்வளவு திருப்தி கிடைக்குது அவருக்கு, இந்த அளவுக்கு திருப்தி கிடைக்குது.
புரிஞ்சுதா? முதல் ஆப்பிளை சாப்பிடும்போது, ஃபர்ஸ்ட் ஆப்பிளை சாப்பிடும்போது, ஓகே வேறு கலர் எடுத்துக்கலாமா? ஓகே, ஃபர்ஸ்ட் ஆப்பிளை அவர் சாப்பிடும்போது, முதல் ஆப்பிளை சாப்பிடும்போது அவருக்கு இவ்வளவு மனநிறைவு கிடைக்கிறது. இந்த இங்கேருந்து இவ்வளவு மனநிறைவு கிடைக்கிறது. இதே இது ரெண்டாவது ஆப்பிளை அவர் சாப்பிடும்போது அவருடைய மனநிறைவு இவ்வளவு தான். ஃபஸ்ட் இதுக்கு இவ்வளோ இருந்தது, இப்போ செகண்ட் இதுக்கு இவ்வளவு தான். இப்போ தேர்ட் ஆப்பிள் சாப்பிடும்போது அவருக்கு மனநிறைவு இவ்வளோ தான் கிடைக்குது. புரிஞ்சுதா? ஃபஸ்ட் ஆப்பிள் சாப்பிடும்போது அவருக்கு மனநிறைவு எவ்வளோ கிடச்சிது? இந்த அளவுக்கு கிடச்சிது மனநிறைவு, இங்கே கிடச்சிது. செகண்டு இவ்வளோ கிடைக்குது, தேர்டு இவ்வளோ கிடைக்குது. ஒரே ஆப்பிள் தான், ஆனால் போக போக அவருக்கு கிடைக்கக்கூடிய அந்த பயன்பாடு குறைந்து கொண்டே செல்கிறது. ஒரு நுகர்வோர் ஒரே பண்டத்தை தொடர்ந்து கால இடைவெளியின்றி தொடர்ச்சியாக நுகரும்போது ஒவ்வொரு கூடுதல் பொருளிலிருந்து கிடைக்கின்ற பயன்பாடு, அதாவது இறுதி நிலை பயன்பாடு, குறைந்து செல்லும் என்று இவ்விதி விளக்குகிறது. ஃபர்ஸ்ட் ஆப்பிள் சாப்பிடும்போது இவ்வளோ பயன்பாடு இருந்தது, செகண்ட் ஆப்பிள் அதே ஆப்பிள் தான் இவ்வளோதான் பயன்பாடு, தேர்ட் ஆப்பிள் சாப்பிடும்போது இவ்வளோதான் கிடைக்குது. அப்போ தொடர்ச்சியாக அவர் நுகர்ச்சி செய்யும்போது அந்த ஆப்பிள்லேருந்து அவருக்கு கிடைக்கக்கூடிய பயன்பாடு குறைந்து கொண்டே செல்கிறது. இதுக்கு பேர் தான் குறைந்த செல் இறுதி நிலை பயன்பாட்டு விதி. இதை ஒரு அட்டவணையில் கொடுத்துருக்கு. ஏழு ஆப்பிள் ஒருத்தர் சாப்பிட போகிறார். எத்தனை ஆப்பிள்? ஏழு. 1, 2, 3, 4, 5, 6, 7. ரொம்ப பசியாக இருக்காரு, அதனால் ஃபஸ்ட் ஆப்பிளை சாப்பிடும்போது அவருக்கு பயன்பாடு 20 கிடைக்குது. இது ஆப்பிளின் அழகுகள், இது மொத்த பயன்பாடு. அடுத்தது இறுதி நிலை பயன்பாடு. இறுதி நிலை பயன்பாடு எப்படி கால்குலேட் பண்ணணும்னு சொல்லித்தரேன். ஃபர்ஸ்ட் ஆப்பிள் சாப்பிடும்போது 20, ரெண்டாவது ஆப்பிள் சாப்பிடும்போது அவருக்கு 35. அதாவது ஃபர்ஸ்ட் ஆப்பிள்லேருந்து கிடச்சது, ரெண்டாவது ஆப்பிள்லேருந்து கிடச்சது மொத்தத்தையும் சேர்த்து 35. மூணாவது ஆப்பிள் சாப்பிடும்போது மொத்தத்தையும் சேர்த்து 45. மூணு ஆப்பிளையும் சேர்த்து 45. நாலாவது ஆப்பிள் சாப்பிடும்போது 4 ஆப்பிளையும் சேர்த்து 50 கிடைக்குது பயன்பாடு. அஞ்சாவது ஆப்பிள் சாப்பிடும்போதும் திருப்பியும் 50 தான் கிடைக்குது. ஆறாவது ஆப்பிள் சாப்பிடும்போது அவருக்கு மொத்த பயன்பாடு 45 ஆயிருக்குது. ஏழாவது ஆப்பிள் சாப்பிடும்போது அவருக்கு பயன்பாடு 35 தான் கிடைக்குது. இப்போ இறுதி நிலை பயன்பாடு எப்படி கணக்கிடணும்னு சொல்கிறேன். ஃபர்ஸ்ட் இதுக்கு அப்படியே போட்டுருங்க. ஃபர்ஸ்ட் ஆப்பிள் மொத்த பயன்பாடு 20, இறுதி நிலை பயன்பாடு 20, அப்படியே இங்கே இருக்க அதே 20 இங்கே போட்டுருங்க. செகண்டு சாப்பிடும்போது எப்படி கால்குலேட் பண்ணணும்னா, செகண்ட் சாப்பிடும்போது அவருக்கு எவ்வளோ பயன்பாடு கிடச்சிது? 35. எவ்வளோ பயன்பாடு கிடச்சிது? 35. அப்போ அந்த 35லேருந்து, ஓகே ஃபஸ்ட் ஆப்பிள் சாப்பிடும்போது அவருக்கு எவ்வளோ கிடச்சிது? 20. அந்த 20 கழிச்சிடணும், இந்த 35லேருந்து 20 கழிச்சிடணும். அப்போ எவ்வளோ வருது? 15. அப்போ ஃபஸ்ட்டு இறுதி நிலை பயன்பாடு எவ்வளோ இருந்தது? 20. இப்போ இறுதி நிலை பயன்பாடு எவ்வளவு? 15. அடுத்த இறுதி நிலை பயன்பாடு எப்படி கண்டுபிடிக்கணும்? மூணாவது ஆப்பிள் 45லேருந்து 35 கழிச்சிடணும். எதுலேருந்து? 45லேருந்து 35 கழிக்கணும். போட்டிருக்கா? அப்போ 45லேருந்து இது கழிச்சா 10 கிடைக்குது. அப்போ இப்போ முதல்ல இறுதி நிலை பயன்பாடு 20 இருந்ததா, அப்புறம் 15 மாறிச்சா, இப்போ 10 ஆயிடுச்சு. அடுத்தது நாலாவது ஆப்பிள் சாப்பிடும்போது இப்போ 50 தான் கிடைக்குது. அப்போ 50லேருந்து 45 கழிச்சா எவ்வளோ கிடைக்கும்? 5 கிடைக்கும். அப்போ பயன்பாடு குறைய ஆரம்பிக்குது. 20, 15, 10, இப்போ 5 மாறிடுச்சு. 5 ஆப்பிள் சாப்பிடும்போது அவருக்கு 50 தான் கிடைக்குது. அப்போ 50 - 50 = 0. இப்போ பயன்பாடு எதில் வந்து நின்றுடுச்சு? 0க்கு வந்துடுச்சு. இறுதி நிலை பயன்பாடு 0க்கு வந்துடுச்சு. அதையும் மீறி இப்போ 6 ஆப்பிள் அவர் சாப்பிடும்போது பயன்பாடு குறைஞ்சிடுச்சு. எவ்வளோக்கு வந்துடுச்சு? 45க்கு வந்துடுச்சு. அப்போது இப்போ எது ஃபஸ்ட்டு போடணும்? 45 - 50. அப்போ எவ்வளவு? 5. எவ்வளவு 5? -5. ஏன்னா மைனஸ் உடைய நம்பர் தானே பெருசாக இருக்குது, -50. அதனால் மைனஸாக மாறிடுச்சு. அடுத்தது ஏழாவது ஆப்பிள் சாப்பிடும்போது 35 தான் கிடைக்குது. அப்போ 35 - 45 - 10 ஆயிடுச்சு. அப்போ இங்கேருந்து என்ன புரியுது? இறுதி நிலை பயன்பாடு 20, 15, 10, 5. அப்புறம் இறுதி நிலை பயன்பாடு 0க்கே வந்துடுச்சு. அப்புறம் பார்த்திங்கன்னா இறுதி நிலை பயன்பாடு மைனஸ் ஆகிட்டு இருக்கு. இது இந்த விதி பாருங்களேன்,
ஒருவேளை அது உங்களுக்கு தெரிஞ்சிருக்காது. இந்த பொருளாதார விதி மனுஷனா இருக்க நம்ம மேல தினம் இயங்கி கொண்டே இருக்கிறது. தினம் தினம் இது நம்மளுடைய வாழ்க்கையில நடக்குது. பசிக்க ஆரம்பிக்குது. ஒரு கல்யாணத்துக்கு போறோம், பயங்கரமா பசிக்கும். உடனே யாராவது சொல்லுவாங்க, நல்லா சூப்பர் சாப்பாடு அங்கே இருக்குது, வெஜிடேரியனும் நான்வெஜ்ஜும் ரொம்ப நல்லா இருக்குன்னு. உடனே கடகடன்னு ஓடி போய் உட்காந்து சாப்பிடுவோம். ரொம்ப பசிக்கும், ஃபஸ்ட்டு சாப்பிடுவோம். நல்ல பயன்பாடு இருக்கும். முதல் இதில் 20 கிட்ட வரும், அடுத்தது அடுத்த உருண்டையே கொஞ்சம் ஒரு மாதிரி ஆயிரும், 15 ஆயிரும். திருப்பியும் கொஞ்சம் சாப்பிடும்போது குறைய ஆரம்பிக்கும், 10 ஆயிரும். கொஞ்ச நேரம் அங்கே கேட்பாரு, சாப்பாடு போடுவான்னு கேட்பாரு. வேண்டாங்க, இருக்கிறதே போதும். இப்போ பயன்பாடு ரொம்பவே குறைஞ்சிச்சு. ஒரு இன்னும் ஒரு ஸ்டேஜ் வந்தோடனே எனக்கு போதும், சாப்பிட்டது எனக்கு போதும் அப்படின்னு சொல்லுவோம். அதுக்கு மேலேயும் யாராவது ரொம்ப ஃபோர்ஸ் பண்ணி கொடுத்துட்டோன்னா வீட்டுக்கு வந்த பிறகு பிரச்சனை தான், வாந்தி வர மாதிரி இருக்கும், என்னென்னமோ பண்ண ஆரம்பிக்கும். அப்போ பயன்பாடு, இறுதிநிலை பயன்பாடு அப்படியே குறைஞ்சிட்டே வர தெரியுதா உங்களுக்கு? அப்போ ஒருத்தரிடம் உள்ள முதல் சாப்பிடும் நல்லா தான் இருந்தது, போக போக இந்த ஆப்பிளின் எண்ணிக்கை அதிகமாக பயன்பாடு குறைந்து கொண்டே செல்கிறது. எவ்வளோ நல்ல சப்ஜெக்ட் பாருங்களேன் எக்கனாமிக்ஸு. தினமும் நம்ம வாழ்க்கையிலேயே இந்த விதி வந்து இயங்கி கொண்டே இருக்குது. ஆனால் நம்ம யாருக்கும் தெரியறதில்ல. படித்த பிறகு தான் இதுக்கு பேர் குறைந்த செல் இறுதிநிலை பயன்பாடு விதி. இத்தனை நாள் உங்களை கேட்டிருந்தா உங்களுக்கு தெரிஞ்சுக்காது. சாப்பிடுவோம் மிஸ் வயிறு ஃபுல்லாக ஆகணுன்னு நான் நிறுத்திடுவேன் சொல்லுவோம். ஆனால் அந்த வயிறு ஃபுல்லாகிறது தான் என்னது, குறைந்த செல் இறுதிநிலை பயன்பாட்டு விதி. ஒருவரிடம் உள்ள ஒரு பண்டத்தின் இருப்பு கூடுகின்ற பொழுது ஒவ்வொரு கூடுதல் அளவிலிருந்தும் கிடைக்கக்கூடிய பயன்பாடு குறைகிறது என்று மார்ஷல் இவ்விதியை விளக்குகிறார். ஒருவரிடம் உள்ள ஒரு பண்டத்தின் இருப்பு கூடுகின்ற பொழுது ஒவ்வொரு கூடுதல் அளவிலிருந்தும் கிடைக்கும் பயன்பாடு குறைகிறது என்று மார்ஷல் இவ்விதியை வரையறை செய்கிறார். ஈஸியாக இருந்ததுதான், நல்லா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஓகே, இந்த டேப்லர் காலமில் இருக்கிறத அப்படியே கிராஃபில் போடுறாங்க. இந்த டேப்லர் காலமில் இருக்கிறத இப்போ கிராஃபில் போடணும். ஃபஸ்ட்டு வந்து இது வந்து மொத்த பயன்பாடு. மொத்த பயன்பாடுனா இங்கிலீஷில் டோட்டல் யூட்டிலிட்டி, TU. இறுதிநிலை பயன்பாடுனா இங்கிலீஷில் மார்ஜினல் யூட்டிலிட்டி, அதனால் MU. அப்போ இங்கே ரெண்டு கோடு பார்க்க போகிறோம், ஒன்று TU, இன்னொன்று வந்து MU. இங்கே பார்த்தீங்களா TU, அடுத்த கோடு MU. அப்போ கிராஃபில் எப்படி போடுறது? எக்ஸ் அச்சில் ஆப்பிளுடைய எண்ணிக்கை, எக்ஸ் அச்சில் ஆப்பிளுடைய எண்ணிக்கை 1, 2, 3, 4, 5, 6, 7. Y ஆக்சஸில் டோட்டல் யூட்டிலிட்டி அண்ட் மார்ஜினல் யூட்டிலிட்டி, மொத்த பயன்பாடு இறுதிநிலை பயன்பாடு. அது வந்து 20, 35, 45 இருக்கிறதுனால நம்ம எப்படி எடுத்துருக்கோம், 10, 20, 30, 40, 50. இதை வந்து 1, 2, 3, 4 அப்படி எடுத்துருக்கோம். இப்போ ஃபர்ஸ்ட் ஆப்பிள் சாப்பிட்றாரு. முதல் ஆப்பிள் சாப்பிடும்போது மொத்த பயன்பாடு 20. இதுதான் 20. ஓகே, இந்த புள்ளி தான் என்னது, 20. செகண்ட் ஆப்பிள் சாப்பிடும்போது அவருக்கு என்ன கிடைக்குது, 35. அப்போ இதுதான் என்னது, 35. இதுதான் 35. தேர்டு சாப்பிடும்போது எவ்வளோ கிடைக்குது, தேர்டு பாருங்க, இங்கே தேர்டு சாப்பிடும்போது 45. இதுதான் 45. ஃபோர்த்து சாப்பிடும்போது 50. இதுதான் 50. 50க்கு நேராக இருக்கா, இதுதான் 50. அடுத்தது சாப்பிடும்போதும் திருப்பியும் 50. ஆறாவது ஆப்பிள் சாப்பிடும்போது பாருங்க, ஆறாவது ஆப்பிள் சாப்பிடும்போது எவ்வளோக்கு வந்துடுது, 45. இங்கே இருக்குது பார்த்தீங்களா, இதான் இதுதான் 45. ஏழாவது சாப்பிடும்போது அவருக்கு எவ்வளோ கிடைக்குது, 35. இப்போ இந்த லைன் எல்லாத்தையும் சேர்த்துருங்க. ஓகே, இது எல்லாத்தையும் சேர்த்தா இந்த கோடுக்கு பேர் தான் என்ன கோடு, மொத்த பயன்பாடு. மொத்த பயன்பாடு. அதே மாதிரி நெக்ஸ்ட் இறுதி நிலை பயன்பாடை போடலாம். முதல்ல 20, இதுதான் 20. செகண்டு 15, இதுதான் 15. இங்கே பாருங்கள், இதுக்கு நேராக 15. அடுத்தது 10, அடுத்தது 5, நாலாவதுக்கு 5, அஞ்சாவதுக்கு 0 இங்கே இருக்குது, ஆறாவதுக்கு -5, அதுதான் கீழே வந்துடுது, ஏழாவதுக்கு -10. இப்போ இந்த லைன் எல்லாம் சேர்த்தா இதுதான் என்ன பயன்பாடு,
இறுதி நிலை பயன்பாடு. அப்போ இந்த கிராஃப் எப்படி வரையணும்னு உங்களுக்கு தெரிஞ்சிருந்தா கிராஃப் எப்படி போடணும்னு. எஸ் சரிங்க, தப்பாயிடுச்சு. எப்படி பண்ணணும்னு புரிஞ்சுதா? ஓகே. ஸோ இங்கே என்ன பார்த்தோம், மொத்த பயன்பாடுனா என்னென்னு பார்த்தோம், இறுதிநிலை பயன்பாடுனா என்னன்னு நம்ம பார்த்துருக்கோம். மொத்த பயன்பாடு, இறுதிநிலை பயன்பாடு இந்த கிராஃப் வரைகிறதுக்கும் பார்த்தோம். அப்போ ஃபஸ்ட்டு குறைந்த செல் இறுதிநிலை விதினா முதல்ல குறைந்த செல் இறுதிநிலை இலக்கணம் எழுதணும், அப்புறம் அனுமானங்கள், அப்புறம் விளக்கம், அப்புறம் அட்டவணை, அப்புறம் கிராஃப் போடணும், அப்புறம் இவ்விதியின் இது இதையும் எக்ஸ்பிளைன் பண்ணணும். அட்டவணையும் நீங்கள் எக்ஸ்பிளைன் பண்ணிக்கணும், கிராஃபையும் நீங்கள் எக்ஸ்பிளைன் பண்ணணும் புக்கில் இருக்கிறதெல்லாம். அடுத்தது இவ்விதியின் முக்கியத்துவம், முக்கியத்துவத்தையும் படிச்சுக்கணும். ஒரு வேளை 2 மார்க்ஸில் கேட்டால் எழுதலாம். இவ்விதி நுகர்வு சார்ந்த விதிகளுக்கு அடிப்படை. இந்த விதி தான் மற்ற விதிகளுக்கு அடிப்படை. தேவை விதி, நுகர்வோர் விதி, மற்ற விதிகளுக்கு எல்லாத்துக்கும் அடிப்படையான விதி வந்து குறைந்த செல் இறுதிநிலை பயன்பாட்டு விதி. இது நிதி அமைச்சருக்கு வரி வசூல் செய்கிறதுக்கு உதவியாக இருக்கிறது. அதாவது பணக்காரன்கிட்ட இருந்து நிறைய வரியையும் ஏழைகளிட்டிருந்து குறைவான வரி விதிப்பையும் செய்கிறார்கள். இவ்விதி செல்வ பகிர்வு சமத்துவத்தை வலியுறுத்துகிறது. அப்படின்னா என்ன அர்த்தம், பணக்காரங்கிட்ட இருந்து நிறைய வரியை வாங்குகிறோம், ஏழைகிட்டிருந்து வரியே வாங்கலை, அப்போ இவர்களுக்கிடையே உள்ள இடைவெளி என்ன ஆகுது, குறையுது. இப்போ 10,000 ரூபாய் ஒருத்தர் வாங்குறாரு, அவர்கிட்ட இருந்து 2,000 ரூபாய் வரி வாங்கிட்டோம்னா அவர்கிட்ட 8,000 ரூபாய் தான் இருக்கும். ஒருத்தர் 5,000 ரூபாய் தான் வாங்குறாரு, அப்போ அவர்கிட்ட வரியே வாங்கலை. அப்போ 5-க்கும் 8-க்கும் உள்ள இடைவெளி என்ன ஆயிருது, குறைஞ்சிருக்கு. 5-க்கும் 10-க்கும் வித்தியாசம் ஜாஸ்தி இருந்தது. வரி வசூல் பண்ணதுனால அவருக்கு 8,000 ரூபாய் சம்பளம் வந்ததுனால இப்போ 5,000 ரூபாய்க்கும் 8,000 ரூபாய்க்கும் வித்தியாசம் கொஞ்சம் தான் ஆயிருக்கு. ஸோ இவ்விதி செல்வ பகிர்வில் சமத்துவத்தை வலியுறுத்துகிறது. சரியா, இதெல்லாம் இவ்விதியின் முக்கியத்துவம். ஏதாவது ரெண்டு முக்கியத்துவத்தையாவது நீங்கள் படிச்சுக்கணும். குறைபாடுகள், சரியா, குறைபாடுகள். பயன்பாட்டை எண் அளவைகளில் அளவிட முடியாது. பயன்பாட்டை நம்மளால் துல்லியமாக அளவிட முடியாது, ஏன்னா அது உள்ளுக்குள்ளே ஏற்படக்கூடிய உணர்வு. இப்போ சப்போஸ் நான் கேட்குறேன், உனக்கு உங்கள் அம்மா பிடிக்குமா அப்பா பிடிக்குமா அப்படின்னு கேட்டானா நீ தக்கன் என்ன சொல்வேன், ஒன்றும் அப்பா சொல்வேன், அல்லது அம்மா சொல்வேன், அது ரெண்டு பேரையும் பிடிக்கும்னு சொல்வேன். ஒருவேளை நான் வந்துட்டு எவ்வளோ பிடிக்கும் அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டால், எங்கள் அம்மாவை 500 கிராம் பிடிக்கும், எங்கள் அப்பாவை 600 கிராம் பிடிக்கும், அல்லது எங்கள் அப்பாவை 5 கிலோ, எங்கள் அம்மாவை 2 கிலோ அப்படின்னா நம்மளால் துல்லியமாக சொல்ல முடியாது. வேணாம், என்ன சொல்லுவேன், ஃபஸ்ட்டு எங்கள் அப்பாவை பிடிக்கும், செகண்டு எங்கள் அம்மாவை பிடிக்கும் அப்படி தான் சொல்ல முடியுமே தவிர துல்லியமாக 5 லிட்டர் பிடிக்கும், 50 கிலோ பிடிக்கும் நம்மளால் சொல்ல முடியாது. இவ்விதி உண்மைக்கு மாறான அனுமானங்களை அடிப்படையாக கொண்டது. அனுமானங்களை பார்த்தா இடைவெளி இன்றி நுகர வேண்டும், ஒத்த தன்மையுடையதாக இருக்க வேண்டும், அந்த மாதிரி அனுமானத்தெல்லாம் உண்மையில் நடைமுறையில் நம்மளால் செயல்படுத்த முடியாது. பகுக்க முடியாத பண்டங்களுக்கு இவ்விதி பொருந்தாது. பகுக்க முடியாத பண்டங்கள்னால் சில பண்டங்களை நம்ம பயன்படுத்தும் போது மொத்தமாக தான் அதை பயன்படுத்த முடியுமே தவிர தனித்தனியாக அதை பிரித்து பகுக்க முடியாது. இப்போ காருன்னு எடுத்துக்கோங்க, கார்லேருந்து உனக்கு எவ்வளோ பயன்பாடுன்னா நிறைய பயன்பாடுன்னு சொல்வேன். நான் உன்ட்ட டயர்லேருந்து எவ்வளோ பயன்பாடு, ஸ்டியரிங்லேருந்து எவ்வளோ பயன்பாடு, பிரேக்லேருந்து எவ்வளோ பயன்பாடு, சீட்லேருந்து எவ்வளோ பயன்பாடு கிடச்சிது, கதவுலேருந்து எவ்வளோ பயன்பாடு கிடச்சிதுன்னா உன்னால் தனித்தனியாக சொல்ல முடியாது, மொத்தமாக தான் சொல்ல முடியும். அப்போ பகுக்க முடியாத பண்டங்களுக்கு இவ்விதி பொருந்தாது. ஸோ இன்னைக்கு நம்ம பார்த்தது என்னது, குறைந்த செல் இறுதிநிலை பயன்பாட்டு விதி. அது இந்த இலக்கணம் பார்த்தோம், அனுமானங்கள் பார்த்தோம், விளக்கம் பார்த்தோம், வரைபடம் பார்த்தோம், வரைபடத்தின் விளக்கம் பார்த்தோம், அட்டவணை, அட்டவணையினுடைய விளக்கம், முக்கியத்துவம், குறைபாடுகள். இது 5 மார்க்ஸ் குவெஸ்டனில் இந்த கேள்வி கேட்பாங்க, பெருசாக இருக்கு இல்லையா. ஒருவேளை இது 5 மார்க்ஸில் கேட்டால் நீ எழுத வேண்டியது சுருக்கமாக இலக்கணத்தை கண்டிப்பாக எழுதணும். அனுமானங்களை உனக்கு ஞாபகம் இருக்க வரைக்கும் அட்லீஸ்ட் ஒரு 5 அனுமானங்களாவது எழுதணும். அப்புறம் என்ன பண்ணிடலாம், நேராக நீ இந்த டேப்லர் காலம், இந்த டேப்லர் காலத்துக்குரிய விளக்கம், கிராஃப், கிராஃபுக்குரிய விளக்கம், 2 முக்கியத்துவம், 2 குறைபாடுகளை எழுதுனீங்கன்னா போதும். இது ஒரு 5 மார்க்ஸ் குவெஸ்டின். புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இன்னைக்கு இதை விட நம்ம என்ன பண்ணிக்கலாம், ஸ்டாப் பண்ணிக்கலாம். அன்னன்னைக்கு ஹோம்ஒர்க்கை அன்னன்னைக்கு தயவுசெய்து படிங்க, எழுதி பாருங்கள், டேட்ஸ் போடுங்க. ஓகே, அன்னன்னைக்கு செய்கிற வேலைக்கு கண்டிப்பாக டேட் போட்டுக்கலாம். தேங்க்யூ கேர்ள்ஸ்.